எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்களுடைய எபிசோட்டை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்களோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு எபிசோடுடைய ப்ரோமோ வீடியோவை பார்த்து ரசித்து அதை வைரல் ஆகின தக்காளி ஸ்டுடியோ ரசிகர்களான உங்களுக்கு எங்களுடைய உள்ளங்கனிந்த நன்றிகள். என்னடா இவன் முடிஞ்சிருச்சின்னு பொசுக்குன்னு சொல்லிட்டானேன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா வருகின்ற ஆகஸ்ட் தொடங்கி செஞ்சிட்டா போச்சுன்ற ஒரு புதிய நிகழ்ச்சி உங்களுக்காக வரப்போகுது. செஞ்சிட்டா போச்சு செஞ்சிடலாம். செஞ்சிட்டா போச்சு. சும்மா கேளு. எந்த ஒரு கடன் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, காலை கடனை வச்சிக்கூடாது, அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின அபிப்பிராயம் என்ன உங்களுக்கு? காலை கடன் முடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ யார் என்ன பிஸியாக இருந்தாலும் சரி, உயிர் தலையே போகிற காரியம் இருந்தால் சரி, பசியாட்டு போயிருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸில் வந்துடும் ப்ரோ. வந்துடும் வரவே இல்லைன்னா என்ன பண்ணுறது? வர வச்சிருவோம் ப்ரோ. எனக்கு வெக்க வெக்கமே வரணுண்டு. காலை எந்திரிச்சிட்டு பேட்டை குளிச்சுட்டு ஒரேடியாக அந்த டைம்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவேன். எப்படி நின்றுகிட்டே குளிச்சுக்கிட்டே போயிடுவீங்களா பின்னாடி? இல்லை, உட்காந்துக்கிட்டு அந்தந்த பொசிஷன் அந்தந்த டைமில். அந்தந்த பொசிஷன் அந்தந்த டைமா? ஐயோ, இன்றைக்கா சொல்கிறேன். உங்களோட ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? எனக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிடச்சின்னா சொல்வேன், எனக்கு இப்படியே சாப்பாடுலாம் டெய்லி வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன்னா நான் உன்னை எக்ஸப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு. நானும் ஒன்று ஒன்று கேட்கலாம் இருந்தேன், ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் இந்த தீங்கு தின்றேன்? சாப்பாடு வாங்கி கொடுக்கலன்னா? வாங்கி கொடுக்கலன்னா யார் சாப்பாடு வாங்கி தராங்களோ அவங்கள பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிப்பேன். ரோஸ் கொடுத்து கொஞ்சம் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணுவேன். சுட்டும் விழி சுடரே என் உலகம் உன்னை சுற்றுது. நீங்கள் டான்ஸரா? இல்லை. இல்லையா? என்னைக்காவது உங்கள் ஃப்ரெண்டை கொல்லணும்னு நினச்சிருக்கீங்களா? நினச்சிருக்கேன். எதனால்? எதனாலனா, நாம் இன்னும் ஒரு பிள்ளைய லவ் பண்ணியிருக்கும் போது அவன் அதை கூட்டிட்டான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கு. நீங்க அடுத்த பிரதமர் ஆயிட்டீங்கனாக்கா இப்ப இருக்கிற சட்ட திட்டத்துல மூணு சட்ட திட்டத்தை என்னத்தை மாத்தணும்னு நினைப்பீங்க? வீடு வாங்குவேன், எனக்குன்னு சொத்து சேர்த்துக்குவேன், சொந்த பந்தத்தில் நல்லா வாழ வைப்பேன். நான் நல்லா இருந்தால் மட்டும் போதும் நினைப்பேன். இது என்ன இப்போ உள்ளவங்களாம் அப்படி தானே பண்ணுறாங்க, அவ்வளோ சுருட்டிக்க வேண்டியதாக இருக்கிற வரைக்கும். டைம் ட்ராவல் மிஷின் இருக்கு இல்லையா, அது கிடச்சிருக்கு உங்களுக்கு. அதை வச்சு என்ன செய்வீங்க? பின்னாடி போக முடியாது. ஏன்னா பின்னாடி போனால் திரும்பி மாட்டிடுவேன். ஒரு 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 100 வருஷத்துக்கு முன்னுக்கு போயிடுவேன். நீ இங்கே தான் இருக்கியா? ஒரு வார்த்தையில திட்ட போறீங்கன்னா என்னன்னு திட்டுவீங்க? அவ்வளவுதானா உங்க சிம்பிளா? எஸ் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை எனக்கு. எனக்கு தெரியும், ஆனால் உன்னை பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு,
அதனாலதான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன். லூசு மாதிரி தெரிஞ்சா? நான் எதுக்கு உங்களை லூசுங்கிறேன்? அப்ப நீ தானே லூசு. நான் எதுக்கு லூசு? தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னா அப்ப நீ தானே லூசு. என்ன மிஸ் பண்ணிட்டு போனா அவன் எங்கேயுமே நல்லா இருக்க கூடாது. அப்படி இந்த தடவை அந்த ரூலை கண்டிப்பா உடைச்சே ஆகணும். என்ன சொல்ற நீ? இந்த உலகத்துல புத்திசாலியா வாழணும்னா எந்த ரூலும் இல்லாம வாழணும். பப்ளிக்ல குசுறதுக்கு ஏன் எல்லாரும் வைக்கப்படுறாங்க தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் அது இயற்கை. வீட்டுல குசுட்டா கூட நாங்களும் சிரிப்போம். சோ அது அவங்களுக்கு ஒரு கேவலமான விஷயம் அப்படி போல. நீங்க இன்னைக்கு அது பப்ளிக்ல குசுட்டு இருக்கீங்களா? சத்தியமா இல்ல. என்ன வித்தியாசம்? இது வந்து திடீர்னு வெளியாகினாரு. கொரோனா வைரஸ் திடீர்னு வந்துச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கொரோனா வைரஸ் நம்ம உலகத்தையே ஆட்டி படைக்குது, நம்ம நாட்டை ஆட்டி படைக்கிறாரு, அவ்வளவுதான். எத்தனை சிக்கல் எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிவெடுக்க முடியாது. என்ன வித்தியாசமா? பதில் சொல்லிட்டு போங்கன்னு. நீங்க ஓகே, இப்ப கப்பல் பண்ணிருக்கார் இல்லையா, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா பாத்துக்கோ, எப்படியோ வருங்காலத்துல எனக்கு தான் மாட்ட போறான். இப்போதைக்கு எவ்வளோ வச்சு மேய்க்க முடியுமோ மேய்ச்சிட்டு அப்புறம் என்ன கொடுத்துருன்னு சொல்லி பார்த்து என்ஜாய் பண்ணோம். யோ, அது என்ன டிவியாயா பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு? உங்களுக்கு $1 million கொடுக்குறாங்க, இல்லாட்டி இன்விசிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. ரெண்டுல எதை சூஸ் பண்ணுவீங்க? ரெண்டுமே தலைவலி, ரெண்டுமே வேணாம். நோ, சொல்லுங்க சார். மடப்புல பேசிக்கிட்டு இருக்கும் போது மைக் கொண்டு வாய்க்குள்ள வரையடா. ரெண்டுல எதை சூஸ் பண்ணுவீங்க? ஓ, இது மறக்க கேள்விதான். நான் வந்து இன்விசிபிள் ஆயிடுறேன். ஏன்? ஏன்னா எனக்கு பின்னாடி யார் யார் பேசுறாங்களோ, எனக்கு என்ன பின்னாடி யாருக்கு யார் குத்துனாங்களோ, அவங்கள போய் திரும்பி என்ன என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வருவேன். வீடியோ பார்த்துட்டீங்களா? பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம தக்காளி ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன, அதுதான் உங்கள் உடம்புக்கு நல்லது. நான் தக்காளியை சொன்னேன். தக்காளி ஸ்டுடியோ செஞ்சிட்டா போச்சு. செஞ்சிடலாம். செஞ்சிட்டா போச்சு.